குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவே. ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழ் ஆங்கிலம் 28/4/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58 தீதி இன்று காலை 7:06 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் அதிகாலை 3:21 வரை கேட்டை, பின்பு மூலம். நாம யோகம் இன்று அதிகாலை 2:08 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் மாலை 6:37 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 வரை, மாலை 3:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. புலிகை பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. வாரசூல மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திர சந்திராஷ்டமம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்ணூறு கழித்தல் அப்படின்றது, அது செய்யலாம். இந்த திதி பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தீரவே மாட்டேங்குது, வட்டியே கட்டிக்கிட்டு இருக்கோம். எப்போ பாரு ஏதாவது எந்த பரிகாரம் பண்ணாலும் நமக்கு அது வந்து சரி வரலை அப்படின்னும் போது, இதை ஒரு 27 நாளைக்கே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எப்படி அப்படின்னா, சூரியன் வரும்போது காலையில 6:00 சூரியன் உதிக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா சூரியன் உதிக்கும், நேரம் மாறும். அதனால சூரியன் வரும்போது நீங்க மாடியா இருந்தாலும் சரி, இல்லை கீழ் வீடா இருந்தாலும் சரி, அந்த சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் ரெண்டு கையிலும் கொள்ளு வச்சுக்கணும். கொள்ளு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொள்ளு. இந்த கொள்ளை கையில் வச்சுக்கணும், ஒரு கையில் கூட வச்சுக்கோங்க, ரெண்டு கையில் கூட வேண்டாம், ஒரே கையில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு 27 சுற்று உங்க தலையை சுற்றுங்க. தலையை சுற்றி இதை வந்து எப்போ செய்யணும், 11 நாள் செய்யுங்க, இல்லை 27 நாள் செய்யுங்க. ஏன்னா 27 அப்படின்றது வந்து 9 வரும், செவ்வாயினுடைய ஒரு எண்ணாக மாறும். அப்போ உங்களுடைய கடன் தீரும். தொடர்ந்து செய்யணும், தினந்தோறும் அந்த சூரியன் வரும்போது அந்த சூரியனிடம் அந்த சூரியனை பார்த்துக்கிட்டே செய்யணும். சொல்லணும், என் பிரச்சனைகள் தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை செய்துக்கிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு நடக்கலையேன்னு கேட்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்யும்போது தான் அதுக்கு பலன் கிடைக்கும், சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இப்போ ஞாயிற்றுக்கிழமையாக எடுத்துப்போமே, ஞாயிற்றுக்கிழமையில் என்ன ஓரம் வரும், 6 to 7 சூரிய ஓரை வரும். அப்போது அந்த சூரியன் வரும் நேரம் அப்படின்னும்போது அப்போ செவ்வாய் ஓரையும் அங்கே வந்து கலக்கும். புரியுதுங்களா இப்போ? அதனால் இந்த பரிகாரத்தை கொள்ளு வச்சு செய்யுங்க. கொள்ளு எல்லாருக்கும் தெரியும், அந்த கொள்ளை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கொஞ்சமாக கையில் வச்சுக்கிட்டு அந்த சூரியனிடம் காமிச்சு என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி, கடனெல்லாம் தீர்த்து வைங்க சொல்லி வேண்டி
தலையை சுற்றி பறவைகளுக்கு போடணும். இது வந்து இதுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது, ஜாதகத்தில் உள்ள தோஷங்களையும் இது போக்கும். கடனுக்கு மட்டும்தான் செய்யணுன்றது இல்லை, ஜாதகத்தில் எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷமும் விலகக்கூடிய தன்மையை இது செய்யும். சரிங்களா, நம்ம இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு திதியை பற்றி பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குருவும் சுக்கிரனும், கன்னியில் கேது பகவான், மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் அங்காரக பகவான், புத பகவான், ராகு பகவான் இணைந்து இருக்கிறார். சரி, இப்பொழுது திதி. நேற்று என்ன திதி பார்த்தோம்? பிரதமை திதியை பார்த்தோம். துவிதியை திதியில் பிறந்தவர்களின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகா இருப்பாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, துக்கமற்றவர்கள், எதற்கும் வருத்தப்படாதவர்கள் அழகா இருப்பாங்க, கவிஞரா இருப்பாங்க. ஆனா இதுல இன்னொன்னு இருக்கு, கலகம் செய்வதில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாற்கால், அதாவது பூனை வளர்க்கறது, நாய் வளர்க்கறது, மாடு வளர்க்கறது, இதிலெல்லாம் இவங்க வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே போல இந்த துதியை திதியில் பிறந்தவர்கள் என்ன செய்யலாம், துதிய திதியில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை, அதாவது இந்த விவசாய துறையில் இருக்கிறவங்க அதை அந்த வேலை செய்யலாம், திருமணம், யாத்திரை, தேவதைகளை பிரதிஷ்டை செய்தல், ஆவரணங்கள் செய்தல், வீடு கட்டுவது, இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நன்மையை செய்யும். அந்தந்த திதியில என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். சரிங்களா, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் எதையும் யோசிச்சு பொறுமையோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அரசு தொடர்பான விஷயத்துல காலதாமதம் ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுங்கள். உயர் அதிகாரிகளிடத்தில் அளவோடு இருங்க. மனசுல ஒரு புதுவிதமான தேடல்லாம் பிறக்கும். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும். இன்றைய நாள் பொறுமை தேவையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய செய் கேகுதிசை அதிசய எண் ஆறாமின் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும். அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடெல்லாம் பிறக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதனால அது தேவை தேவையில்லை என்பதை நீங்க யோசிச்சு அதை செய்யுங்க. மறைமுகமாக இருந்து சில தடைகளால் ஒரு சில விஷயத்தில் காலதாமதம் ஏற்படும். உத்தியோகத்துல பொறுப்புகள், அலைச்சல்கள் அதிகமாகும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு அந்த உயர்கல்வி குறித்த செயல்பாட்டுல பொறுமை ரொம்ப தேவை. மனசுல ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனை திறன் மேம்படக்கூடிய ஒரு தருணம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்டை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் காலதாமதம் ஏற்படும், கவனமாக இருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகள்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி தன வரவு சிறப்பாக இருக்கும். வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும். உங்களுடைய சிந்தனை குழப்பங்கள் அதுக்கெல்லாம் ஒரு தெளிவு ஏற்படும். அடுத்த இனத்தவர் மக்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும்.
உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் உண்டாகும். அதே மாதிரி தன வரவு மூலம் சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசயசை மேற்கு திசை அதிசயன் ஐந்தாம் எண் அசுனி இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்கார வெற்றி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் சாதகமான சூழல்லாம் அமையும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும். மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாள் போட்டி இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம். அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரம் புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். பொன்பொருள் சேர்க்கை குறித்த எண்ணம் ஏற்படும். பேச்சில அனுபவ அறிவு வெளிப்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் இன்றைய தினம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். படிக்கிற மாணவர்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் சரி, கல்வியில ஒரு ஆர்வத்தோட இன்னைக்கு படிக்கின்ற ஒரு தருணம் இருக்கும். பக்தியில் மனதை இன்னைக்கு செலுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஆறாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். அதே மாதிரி வீடு இது மாத்தணும் அப்படின்னு நினைத்தால் அதெல்லாம் கை கூடி வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. படிக்கிற மாணவர்கள் படிப்பில் ஈடுபாடு உண்டாகும். பயணத்துல அதாவது வண்டியில போகும்போது, பயணம் செய்யும்போது ரொம்ப வேகத்தை காட்டாமல் மிதமான ஒரு வேகத்தில் செல்வது சிறப்பாக இருக்கும். சமூக பணிகளில் தற்பெருமையான பேச்சுகளை தவிர்த்துருங்க. விவசாயம் சார்ந்த பணியில மேன்மைகள் ஏற்படும். உறவினர்கள் வழியில ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ரொம்ப பேச்சில் ரொம்ப கவனம் வச்சுக்கணும். கோவப்படக்கூடாது. ஏன்னா இப்போ ஏழில் செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சரி, கணவன் மனையிலையும் சரி, கொஞ்சம் கோபம் வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். ஒரு சட்டுன்னு கோபம் வந்துடும். ஒரு 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 வேகமாக பேசக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுடும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. செவ்வாய் மாறின பிறகு நன்றாக இருக்கும். அது வரைக்கும் ஏன்னா ஜென்மத்திலே கேது வர இருக்குது, ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் கேது பார்வை இருக்குது. அதனால் சட்டு சட்டுன்னு கோவம் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனே பார்த்துக்கொள்ளுங்க. அதிசயசை வடக்கு திசை அதிசயன் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகி நல்ல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சகோதரர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றக்கூடிய திறன் உங்களிடம் இருக்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக அமையும். இழுவரியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. விளையாட்டு சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசயசை கிழகு திசை அதிசயன் மூன்றாம் நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்து.
சிதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்கார ஒப்பந்தம் சாதகமாக அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களே, பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. தொழிலில் ஒரு புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தினர்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வியில் உங்களுக்கு சாதகமான சூழல்கள்லாம் அமையக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாரா சில தன வரவுகள் மூலம் மேன்மை ஏற்படும். அடமான பொருட்களை மீட்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசய இசை வடகிழக்கு திசை, இசை எண் நான்காம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நன்மை. மனசுல ஒரு புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள்லாம் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள். அலுவலக பணிகளில் மற்றவரை எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. சகோதரர்கள் பற்றிய கவலை உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்துக்காக இடமாற்றம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. வியாபாரத்துக்கு இடமாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டையின் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு. ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழி உறவினர்களால் அலைச்சலும் அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. வாழ்க்கை துணைவரோடு அனுசரித்து செல்லுங்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வழக்கு சார்ந்த செயல்பாட்டில் பொறுமை தேவை. அதே மாதிரி தானம் தர்மம் தொடர்பான விஷயத்துல ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். அதே சமயத்துல குடியுரிமை பிரச்சனைகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்டை கிழக்கு திசை, அதிர்ஷ்டையின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்லாம் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாலின மக்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவெல்லாம் கிடைக்கும். காணாமல் போன சில பொருட்கள்லாம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. எதையும் சமாளிக்கும் திறன் ஏற்படும். அதே மாதிரி மனப்பக்குவமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டையின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி அதிகரிக்கின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நண்பர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும்.
அதே மாதிரி கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதலாக அதிகரிக்கும். அதே மாதிரி வீடு பராமரிப்பு தொடர்பான வேலைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம், சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம், மருத்துவ துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் எழாமல் நஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் புரிதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.